தமிழ்நாட்டில் ஏற்பட்டிருக்கும் மழை வெள்ள பாதிப்புகளை ஆய்வு செய்ததற்காக வருகை தந்த மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் தற்பொழுது ஆய்வுப் பணிகளுக்கு பின்னர் சென்னை தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலினை சந்திப்பதற்காக வருகை தந்திருக்கிறார். அதன் நேரலை காட்சிகளை நாம் தற்பொழுது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். வருகை தந்த ராஜ்நாத் சிங்கை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வரவேற்று தற்பொழுது ஆலோசனை மேற்கொண்டு வருகின்றனர். அதனை நாம் நேரலையாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் நந்தினி வழங்க நாம் கேட்கலாம். வணக்கம் நந்தினி, தற்பொழுது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அமைச்சர் ராஜ்நாத் சிங்குடன் எது குறித்தெல்லாம் ஆலோசிக்க இருக்கிறார், விவரங்கள்? வணக்கம் அருணேஷ். மிக்ஜாம் புயல் வெள்ள பாதிப்புகளை நேரில் பார்வையிட்ட மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் தற்போது சென்னை தலைமைச் செயலகத்தில் தமிழ்நாடு முதலமைச்சருடன் ஆலோசனை மேற்கொள்வதற்காக வருகை தந்திருக்கிறார். மிக்ஜாம் புயல் மழை காரணமாக சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு ஆகிய மாவட்டங்களில் கொட்டி தீர்த்த கனமழையால் பல பகுதிகள் இன்னும் தண்ணீரில் மிதக்கிறது. இதனால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை என்பது முற்றிலுமாக பாதிக்கப்பட்டிருக்கிறது. மீட்பு நடவடிக்கைகளில் அதிகாரிகள் ஈடுபட்டு வருகிறார்கள். அமைச்சர் சட்டமன்ற, நாடாளுமன்ற உறுப்பினர்கள், உயர் அதிகாரிகள், உள்ளாட்சி பிரதிநிதிகள், தன்னார்வலர்கள் என பலரும் கடந்த 3 நாட்களாக மீட்பு பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள். இதன் மூலம் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட இடங்கள் முழுமையாக சரி செய்யப்படாமல் இருந்தாலும் கூட சரி செய்யும் பணிகள் என்பது தொடர்ச்சியாக நடைபெற்று வருகிறது. மிக்ஜாம் புயல் வெள்ளத்தால் ஏற்பட்டுள்ள கடும் சேதங்களை சரி செய்திட இடைக்கால நிவாரணமாக 5,060 கோடி ரூபாய் வழங்கிட கோரி பிரதமருக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் நேற்று கடிதம் எழுதியிருந்தார். அந்த கடிதத்தை நாடாளுமன்ற உறுப்பினர் டி ஆர் பாலு இன்று பிரதமரை நேரில் சந்தித்து வழங்கியிருக்கிறார். இந்த நிலையில் சென்னை மற்றும் புறநகர் வெள்ள பாதிப்புகளை நேரில் பார்வையிடுவதற்காக மத்திய அரசின் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் இன்று சென்னை வருகை தந்திருந்தார். அவர் ஹெலிகாப்டர் மூலம் பாதிக்கப்பட்ட பகுதிகளை நேரில் பார்வையிட்டிருக்கிறார். மத்திய அமைச்சர் எல் முருகன், தமிழக நிதித்துறை அமைச்சர் தங்கம் தென்னரசு, தலைமைச் செயலாளர் ஆகியோரும் மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சருடன் ஹெலிகாப்டர் மூலம் பாதிக்கப்பட்ட பகுதிகளை நேரில் காண்பித்து அவர்களுக்கு விரிவாக எடுத்துரைத்திருக்கிறார்கள். இந்த நிலையில் அதன் தொடர்ச்சியாக சென்னை தலைமைச் செயலகத்திற்கு மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் வருகை தந்திருக்கிறார். அவரை தமிழ்நாடு முதலமைச்சர் வரவேற்கும் விதமாக புத்தகங்களை வழங்கி வரவேற்றிருக்கிறார். இதன் நிலையில் சென்னை தலைமைச் செயலகத்தில் தமிழ்நாடு முதலமைச்சருடன் சிறிது நேரம் ஆலோசனை என்பது மேற்கொள்ளப்பட இருக்கிறது. இந்த ஆலோசனையில் மத்திய அரசு நிதி வழங்க வேண்டும் எனவும், வெள்ள பாதிப்புகளை விரைவில் சரி செய்திட உடனடியாக இடைக்கால நிவாரணத்தை வழங்க வேண்டும் என தமிழ்நாடு முதலமைச்சர் வலியுறுத்த இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் மழை பாதிக்கப்பட்ட பகுதிகள், அதே போன்று தமிழ்நாடு அரசின் சார்பில் மேற்கொள்ளப்பட்டிருக்கக்கூடிய நடவடிக்கைகள், மீட்பு பணிகள் குறித்தும் தமிழ்நாடு முதலமைச்சர் விரிவாக எடுத்துரைக்க இருக்கிறார். இந்த ஆலோசனைக்கு பிறகாக தலைமைச் செயலாளர் உள்ளிட்ட உயர் அதிகாரிகளுடனும் மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ஆலோசனை மேற்கொள்ள இருக்கிறார். அப்போது அவருக்கு விரிவான காணொலி காட்சி, அந்த காணொலி வாயிலாக பல்வேறு புகைப்படங்கள் உள்ளிட்டவை காண்பித்து அந்த மழை பாதிப்புகள் எவ்வாறு இருக்கிறது, மழை பாதிப்புகள் எந்த அளவு தமிழ்நாட்டை பாதித்திருக்கிறது என்பது தொடர்பாகவும் அவரிடம் விரிவான விளக்கம் என்பது அளிக்கப்பட இருக்கிறது. இந்த ஆலோசனையின் போது அமைச்சர்கள் KKSSR ராமச்சந்திரன், தங்கம் தென்னரசு உள்ளிட்ட மூத்த அமைச்சர்கள், அதே போன்று தலைமைச் செயலாளர் உள்ளிட்ட தமிழ்நாடு அரசின் முக்கிய அதிகாரிகளும் உடன் இருக்கின்றனர். இந்த ஆலோசனைக்கு பிறகாக டெல்லி செல்லக்கூடிய அவர் பிரதமரை நேரில் சந்தித்து மழை வெள்ள பாதிப்புகள் தொடர்பாக எடுத்துரைப்பார் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. அந்த வகையில்தான் மிக்ஜாம் புயல் பாதிப்பு தொடர்பாக நேரில் பார்வையிட்ட மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் தற்போது சென்னை தலைமைச் செயலகத்தில் தமிழ்நாடு முதலமைச்சருடன் விரிவான ஆலோசனை மேற்கொண்டு வருவது குறிப்பிடத்தக்கது. தமிழ்நாட்டில் குறிப்பாக சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர், செங்கல்பட்டு ஆகிய மாவட்டங்களில் மிக்ஜாம் புயல் பாதிப்புகள் பெருத்த சேதத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. இந்நிலையில் மழை வெள்ளத்தால் ஏற்பட்ட பாதிப்புகளை ஆய்வு செய்வதற்காக மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் இன்று சென்னை வருகை தந்திருக்கிறார். மழை வெள்ள பாதிப்புகளை ஆய்வு செய்த பின்னர், ஹெலிகாப்டரில் சென்று ஆய்வு செய்த பின்னர் தற்பொழுது சென்னை தலைமைச் செயலகத்திற்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலினை சந்திப்பதற்காக வருகை தந்திருக்கிறார். வருகை தந்த மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங்கை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வரவேற்று தற்பொழுது இருவரும் ஆலோசனை மேற்கொண்டு வருகின்றனர். அதன் காட்சிகளை நாம் நேரலையாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் நந்தினி வழங்க நாம் கேட்கலாம். வணக்கம் நந்தினி. மத்திய அரசு சார்பா முதற்கட்டமாக 450 கோடி ரூபாய் நிவாரணம் அறிவிக்கப்பட்டிருக்க நிலையில் அதை உயர்த்தி வழங்க ஏதேனும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தரப்புல கோரிக்கை முன்வைக்கப்பட இருக்கா? கூடுதல் விவரங்களை சொல்லுங்க. நிச்சயமாக அருணேஷ், தற்போது மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங்கை பொறுத்தவரையில்
சென்னை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதியில் மிக்ஜாம் புயலால் ஏற்பட்டிருக்கக்கூடிய பாதிப்புகள் தொடர்பாக ஹெலிகாப்டர் மூலமாக நேரடியாக ஆய்வு மேற்கொண்டிருக்கிறார். அதன் தொடர்ச்சியாக தான் தற்போது சென்னை தலைமைச் செயலகத்தில் தமிழ்நாடு முதலமைச்சருடன் இந்த ஆலோசனை என்பது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. குறிப்பாக பார்த்தோமென்றால் சூறாவளி புயலால் மாநில அரசுகளுக்கு தேவையான நிவாரண உதவிகளை வழங்குவதற்காக SDRFன் இரண்டாவது தவணை மத்திய அரசின் பங்காக 493.60 கோடியை முன்கூட்டியே ஆந்திராவிற்கும் 450 கோடி தமிழ்நாட்டிற்கும் இரு மாநிலங்களுக்கும் ஒரே தொகையின் முதல் தவணையை மத்திய அரசு ஏற்கனவே வழங்கியிருப்பதாக மத்திய அமைச்சர் அமித்ஷா தற்போது டுவிட்டர் பக்கத்தில் தெரிவித்திருக்கிறார். இருந்தபோதிலும் கூட தமிழ்நாடு அரசை பொறுத்தவரையில் நேற்றைய தினமே தமிழ்நாடு முதலமைச்சர் பிரதமருக்கு கடிதம் ஒன்றை எழுதியிருந்தார். மிக்ஜாம் புயல் பாதிப்புகளை சரி செய்வதற்காக மத்திய அரசு உடனடியாக நிவாரணத்தை வழங்க வேண்டும் எனவும் அதன்படி பாதிப்புகளை சரி செய்ய 560 கோடி ரூபாய் நிவாரணமாக இடைக்கால நிவாரணமாக உடனடியாக வழங்க வேண்டும் எனவும் தமிழ்நாடு முதலமைச்சர் நேற்று எழுதியிருக்கக்கூடிய கடிதத்தில் தெரிவித்திருந்தார். அது மட்டுமல்லாமல் பார்த்தோமென்றால் தற்போது மத்திய அமைச்சரிடம் இது தொடர்பாகவும் தமிழ்நாடு முதலமைச்சர் வலியுறுத்துவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. குறிப்பாக 2000 கோடியாவது முதற்கட்டமாக வழங்க வேண்டும் என தமிழ்நாடு அரசின் சார்பில் கேட்கப்பட இருப்பதாகவும் தகவல் என்பது வெளியாகியிருக்கிறது. 560 கோடி ரூபாய் பேரிடர் இழப்பை சரி செய்ய தேவைப்படும் சூழலில் 2000 கோடி ரூபாயை இடைக்கால நிவாரணமாக உடனடியாக விடுவிக்க பரிசீலனை செய்ய வேண்டும் என ஏற்கனவே பிரதமரிடம் வலியுறுத்தப்பட்ட நிலையில் அது தொடர்பாக மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங்கிடமும் தமிழ்நாடு முதலமைச்சர் வலியுறுத்துவார் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் பெருவெள்ளத்தால் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய மக்கள் பொறுத்தவரையில் மக்களுக்கு தேவையான என்ன மாதிரியான நடவடிக்கைகள் தமிழ்நாடு அரசின் சார்பில் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது, முகாம்கள் எங்கெங்கே அமைக்கப்பட்டிருக்கிறது, அந்த முகாம்களில் எவ்வளவு பொதுமக்கள் தங்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள், அதே போன்று பார்த்தோமென்றால் எந்தெந்த பகுதிகளில் அதிக அளவிலான பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கிறது, எவ்வளவு இழப்பு ஏற்பட்டிருக்கிறது, அதனை சரி செய்வதற்காக எவ்வளவு தொகை தேவைப்படும் என்பது தொடர்பாகவும் விரிவான விளக்கம் என்பது மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சரிடம் வழங்கப்பட இருக்கிறது. அந்த வகையில்தான் இந்த ஆலோசனை என்பது மிகவும் ஆலோசனையாகவே பார்க்கப்படுகிறது. ஏற்கனவே தமிழ்நாடு முதலமைச்சரை பொறுத்தவரையில் மத்திய குழுவை சென்னைக்கு அனுப்ப வேண்டும் என நேற்று பிரதமருக்கு எழுதியிருந்தக்கூடிய கடிதத்திலேயே தமிழ்நாடு முதலமைச்சர் தெரிவித்திருந்தார். அதன்படி முதற்கட்டமாக மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் தற்போது சென்னை வருகை தந்து ஹெலிகாப்டர் மூலம் பல்வேறு பகுதிகளையும் நேரடியாக பார்வையிட்டார். குறிப்பாக வேளச்சேரி, மடிப்பாக்கம், துரைப்பாக்கம் உள்ளிட்ட பகுதிகளில் இன்னும் மழைநீர் வடியாமல் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை என்பது முற்றிலுமாகவே பாதிக்கப்பட்டிருக்கிறது. எனவே அந்த பகுதிகளிலும் மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் பார்வையிட்டிருக்கிறார். அதன் தொடர்ச்சியாகத்தான் தற்போது தலைமைச் செயலகத்தில் ஆலோசனை என்பது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இந்த முதலமைச்சருடன் நடைபெறக்கூடிய ஆலோசனைக்கு பிறகாக பல்வேறு புகைப்படங்களுடன் விளக்கமான ஒரு ஆலோசனை என்பது தலைமைச் செயலாளர் மற்றும் அமைச்சர்கள் உயர் அதிகாரிகளுடன் மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ஆலோசனை மேற்கொள்ள இருக்கிறார். அப்போது ஒவ்வொரு துறை சார்பான அதிகாரிகளும் அந்தந்த துறைகளில் எவ்வளவு இழப்பு ஏற்பட்டிருக்கிறது என்பது குறித்து விரிவான விளக்கத்தை அவரிடம் அளிக்க இருக்கின்றனர். எனவே இதன் முழுவதுமாக இந்த ஆலோசனைக்கு பிறகாக டெல்லி செல்லக்கூடிய மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் பிரதமரை சந்தித்து சென்னை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகள் அதே போன்று செங்கல்பட்டு காஞ்சிபுரம் மாவட்டங்களில் ஏற்பட்டிருக்கக்கூடிய மழை பாதிப்புகள் நிலவரம் தொடர்பாக விரிவாக எடுத்துரைப்பார் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. எனவே குறிப்பாக ஏற்கனவே தமிழ்நாடு அரசை பொறுத்தவரையில் 560 கோடி ரூபாய் வழங்க வேண்டும் என பிரதமருக்கு கடிதம் எழுதப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் அதனை உடனடியாக முதற்கட்ட தொகையாவது உடனடியாக விடுவிக்க வேண்டும் என தமிழ்நாடு முதலமைச்சர் மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சரிடம் வலியுறுத்த உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் நந்தினி வழங்க நாம் கேட்கலாம். வணக்கம் நந்தினி, இந்த ஆலோசனை கூட்டத்தில் என்னென்ன விஷயங்கள் குறித்து விவாதிக்கப்பட்டிருக்கு விவரங்கள்? வணக்கம் அருமே. தமிழ்நாடு முதலமைச்சருடன் மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் தற்போது ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார். மிக்ஜாம் புயல் வெள்ள பாதிப்புகளை நேரில் பார்வையிட்ட மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் சென்னை தலைமைச் செயலகத்தில் தற்போது தமிழ்நாடு முதலமைச்சருடன் ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார். மிக்ஜாம் புயல் மழை காரணமாக சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு ஆகிய மாவட்டங்களில் கொட்டி தீர்த்த கனமழையால் சென்னை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதி முழுவதுமாக தண்ணீரில் மிதக்கிறது. இதன் காரணமாக பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை என்பது முற்றிலுமாக பாதிக்கப்பட்டிருக்கிறது. இதனை சரி செய்வதற்காக தமிழ்நாடு அரசின் சார்பில் பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. அமைச்சர்கள், அதிகாரிகள், உள்ளாட்சி பிரதிநிதிகள், சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் என அனைவருமே தொடர்ச்சியாக மீட்பு பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள். மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ள இடங்களை இயல்பு வாழ்க்கைக்கு கொண்டு செல்லக்கூடிய வகையில் அனைத்து பணிகளையுமே தமிழ்நாடு அரசு மேற்கொண்டு வருகிறது. இருந்தபோதிலும் மிக்ஜாம் புயல் வெள்ளத்தால் ஏற்பட்டுள்ள கடும் சேதங்களை சரி செய்திட இடைக்கால நிவாரணமாக 560 கோடி ரூபாய் வழங்கிட கோரி
பற்றி பிரதமருக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் நேற்று கடிதம் எழுதியிருந்தார். அதன் தொடர்ச்சியாக இன்றைய தினம் நாடாளுமன்ற உறுப்பினர் டி ஆர் பாலு பிரதமரை நேரில் சந்தித்து அந்த கடிதத்தை வழங்கியிருக்கிறார். அந்த கடிதத்தில் பல்வேறு முக்கிய கோரிக்கைகளும் வைக்கப்பட்டிருக்கின்றன. குறிப்பாக 560 கோடியில் முதற்கட்டமாக 2000 கோடி ரூபாயாவது உடனடியாக வழங்க மத்திய அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும், அதே போன்று புயலால் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய இடங்கள் மீட்பு நடவடிக்கைகள் தொடர்பாகவும் விரிவான விளக்கம் என்பது கடிதத்தில் வழங்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பாக தமிழ்நாடு முதலமைச்சரிடம் தொலைபேசி வாயிலாகவும் பிரதமர் பேசியிருக்கிறார். இந்த நிலையில்தான் மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் இன்று சென்னை வருகை தந்து ஹெலிகாப்டர் மூலமாக மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய பகுதிகளில் நேரடியாக பார்வையிட்டார். அவருடன் அமைச்சர் தங்கம் தென்னரசு, தலைமைச் செயலாளர் சிவதாஸ் மீனா உள்ளிட்டோரும் உடன் சென்றனர். அதன் தொடர்ச்சியாக தற்போது சென்னை தலைமைச் செயலகத்தில் தமிழ்நாடு முதலமைச்சருடன் விரிவான ஆலோசனை என்பது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. குறிப்பாக இந்த ஆலோசனை கூட்டத்தில் அமைச்சர்கள், அதே போன்ற தமிழ்நாடு அரசின் முக்கிய அதிகாரிகள், சென்னை மாநகர காவல் ஆணையர், அதே போன்ற வானிலை ஆய்வு மைய இயக்குநர் உள்ளிட்ட தமிழ்நாடு அரசின் முக்கிய அதிகாரிகளும் உடன் இருக்கின்றனர். அதே போன்று மத்திய அமைச்சர் எல் முருகனும் இந்த ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்றிருக்கிறார். ஒவ்வொருவரும் தங்களுடைய துறை சார்பான கோரிக்கைகள், அதே போன்று துறை சார்பாக மேற்கொள்ளப்பட்டிருக்கக்கூடிய நடவடிக்கைகள், மீட்பு பணிகள் மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சருக்கு விரிவான விளக்கத்தை அளிப்பார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. அது மட்டுமல்லாமல் பிபிடி வழியாகவும் சென்னை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதி மட்டுமல்லாமல் திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு மாவட்டங்களிலும் ஏற்பட்டிருக்கக்கூடிய பாதிப்புகள் குறித்து பிபிடி வாயிலாகவும் மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சருக்கு விரிவான விளக்கம் என்பது அளிக்கப்பட்டு வருகிறது. அந்த வகையில்தான் தமிழ்நாட்டிற்கு 450 கோடி ஒதுக்கீடு குறித்து மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா முதற்கட்டமாக பேரிடர் நிவாரண நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருப்பதாக தெரிவித்திருக்கக்கூடிய நிலையில், தொடர்ச்சியாக கூடுதல் நிதியை உடனடியாக வழங்க மத்திய அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும், அதே போன்று மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகளை துரிதப்படுத்துவதற்கு அந்த நிதி பெரும் உதவியாக இருக்கும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகள் என்பது முதலமைச்சர் தரப்பில் மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சரிடம் வைக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஏற்கனவே மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய பகுதிகளில் நேரில் சென்று ஆய்வு செய்த பிறகுதான் இந்த ஆலோசனைக் கூட்டம் என்பது நடத்தப்பட்டு வருகிறது. எனவே